அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். பேரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ரெண்டு வகையான மாணவர்களுக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லப்போகிறேன். இந்த ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ தர்றாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஏ டு இசட் தகவல்கள் சொல்லப்போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஸ் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்கே ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்னு சொல்லக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த எஜுகேஷனுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும், மாணவர்கள் அந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறத இவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கம்பல்சரி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அது போக முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுங்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஒன்லி ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எவ்வளோ வரைக்கும்னு பார்த்திங்கன்னா 100,000 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் வரைக்கும் வந்து இவங்க தர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்கே ஃபார்மசூட்டிக்கல்ஸுங்கிறது இந்த மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி நவம்பர் 18, 2024. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலராக கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அதுபோக 12th மினிமம் 65% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணுங்கிறாங்க. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம்ங்கிறது வருடத்திற்கு 600,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 600,000 ரூபாயை தாண்டக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வேணாலும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க, சரிங்களா. ஸோ அமௌண்ட் எவ்வளோ தராங்க, பெனிஃபிட் இது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருடம் 100,000 ரூபாய், கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு தர்றாங்க. ஒரு வருஷம் அந்த ஹவுஸ் அர்ஜனுக்கு மட்டும் வராது, ஹவுஸ் அதான் ஒன் இயர் லாஸ்ட் இன்டர்ன்ஷிப் டைமுக்கு மட்டும் வராது. இந்த ஃபீஸ் இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், புக்ஸ் வாங்கிக்கலாம், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில், செமினார்ஸ் அட்டன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸாக வந்து என்னென்னலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஐடி கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா பேன் கார்டு, இதெல்லாமே நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் கரண்ட்டாக இப்போ இந்த ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேர்ந்ததுக்கான ப்ரூஃபாக கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டின ரிசிப்டாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளுக்கு கிடச்ச அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, காலேஜிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதுங்கிறாங்க. அப்புறம் ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப், நம்ம வந்து கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறத ஒன்று வாங்கி வச்சுருக்கணும். அதுமாதிரி 12th நீங்கள் முடிச்சிருப்பீங்க, 12th மார்க் ஷீட் கம்பல்சரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணணும், வச்சுருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில், அதாவது கூகுள் க்ரோமில் போயிட்டு, ஏதாவது கூகுள் க்ரோம் ஆர் எனி அதர் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிங்கனாலே 2024-25 போட்டிங்கனாலே அதோட லிங்க் ஓப்பன் ஆகுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் buddyforstudy.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அது மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து இதில் சில முக்கியமான கேள்விகள்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த ரிசீவான எல்லாரோட அப்ளிகேஷன்ஸை வச்சு அவங்களோட மார்க்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் அனுப்பிச்ச டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா
டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு இது இதை வந்து கடைசியாக யார் முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த ஜிஎஸ்கேங்கிற அந்த கம்பெனியோட நிர்வாகம் தான் முடிவு பண்ணும், சரிங்களா. இதில் வந்து ரெண்டாவது கேள்வி வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டுங்கிறது எப்படி வரும், காலேஜுக்கு வருமா இல்லை கையில் தருவாங்களா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரும், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் கல்லூரி ஆரம்பித்து 4.5 வருஷத்துக்கு தர்றாங்க. பட் அதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் இதுலேயும் ஃபெயில் ஆகக்கூடாது பரீட்சைகளில். ரெண்டாவது விஷயம் வந்து டிசிப்ளினரி ஆக்டிவ் இஷ்யூஸில் வந்து நீங்கள் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது, எந்த ஒரு தவறான காரியத்துலேயும் போய் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து நல்ல கிரேட் வாங்கணும், ஒவ்வொரு வருஷமுமே அவங்களோட ரிசல்ட்ஸில் வந்து நல்ல கிரேட் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் ஒவ்வொரு வருஷமே நீங்கள் வந்து ஃபீஸ் ரிசிப்டை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட அகாடமிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், நாங்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயம் கேட்கலாம், அதாவது மெடிசினுக்குன்னு தர்றீங்க, அப்போ பிடிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது ஒன்லி ஃபார் அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் இன்னொரு கேள்விகள் எல்லாம், ஓகே சார் நான் ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ண மறந்துட்டேன், இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன், ஃபோர்த் இயர் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிக்கிறேன், நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. அதுமாரி கம்பல்சரி ஃபீ ரிசிப்ட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணால் மட்டும் தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றின தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக இன்னும் நம்ம சேனல்ஸில் நிறைய ஸ்காலர்ஷிப் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்து போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வரும். மிகவும் நன்றி.